வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுட. குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். அன்பர்களே, நம்ம ஆனந்த யோகம் என்ற ஒரு பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்திலே, அந்த யோகத்திலே முதல் யோகமாகிய உடல் உயிர் இணைப்பு என்ற அடிப்படையில் மட்டுமே இதுவரை நமது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த உடலும் உயிரும் இணைந்து இருக்க வேண்டும் என்பது முதல் நிலை. அதில் தான் நிறைய சிரமங்கள் இருக்குது மனிதனுக்கு. அதுக்கு அடுத்ததை நினைச்சு பார்க்கவே இப்பொழுது நேரமில்லை. இதை சரி செய்யாமல் மற்ற யோகங்கள் எதுவும் நமக்கு சித்திக்க முடியாது என்பது தான் உண்மை. அப்போது அந்த அடிப்படையிலே நாம் இந்த முதல் யோகத்திலே இந்த உடல் உயிர் இணைப்பில் பல்வகையான ஒரு நிலைகளிலே அதை நாம் ஆய்வு செய்திருக்கிறோம். அதில் வரும்போது இந்த மருத்துவம் என்பதும் அதற்குள்ளாக வந்து விடுகிறது. அப்போது இந்த உடல் ஆரோக்கியம் என்ற அடிப்படையில் இயற்கை சார்ந்த மருத்துவங்கள் என்று ஒன்று இருக்கிறது, விஞ்ஞானம் சார்ந்த மருத்துவம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் இயற்கை சார்ந்த மருத்துவங்கள் அனைத்தையும் எப்படி இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுது மாற்று மருத்துவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒரிஜினல் மருத்துவம். இப்போது அந்த இயற்கை சார்ந்த மருத்துவங்கள் அனைத்திலும் இந்த பஞ்சபூதங்கள் என்ற தத்துவம் இருக்கும். அந்த பஞ்சபூத தத்துவங்கள் தெரியாமல் இயற்கை சார்ந்த மருத்துவங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் விஞ்ஞானம் சார்ந்த மருத்துவத்திலே இந்த பஞ்சபூதங்கள் என்பது அங்கே இல்லை, அப்படி பார்ப்பது இல்லை. இந்த உடலை பஞ்சபூதங்களாக பார்ப்பது கூட இல்லை. அங்கு வெறும் உடலை உடலாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவம்தான் இன்றைய விஞ்ஞான மருத்துவம். உடலை உடலாக பார்ப்பார்கள், அந்த உடலின் இயக்கத்தை பார்ப்பார்கள், அவ்வளோதான். அனாட்டமி அண்டு ஃபிசியாலஜி என்று சொல்வார்கள். அதில் அந்த ஃபிசியாலஜி, அந்த இயக்கத்தில் ஏதாவது மாறுபாடு வரும்பொழுது அது பேத்தாலஜி என்று போயிடும். இவ்வளவுதான், அந்த சயின்ஸ் பார்க்கறது இப்படி தான் பார்க்குமே தவிர பஞ்சபூதங்களாக அதை இயற்கையாக பார்ப்பது இல்லை. சரி, இப்போது இயற்கை சார்ந்த மருத்துவத்தில் பல்வேறு மருத்துவங்கள் இருந்தாலும் இந்த பஞ்சபூதங்களை அடிப்படையாகவே வைத்து, இந்த பஞ்சபூதங்கள் என்ற தத்துவத்தின் அடிப்படை மட்டும் வைத்து கொண்டு அதன் மூலமாக மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவங்கள் பல இருக்கிறது. அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது ஸ்தூலமாக அதில் எந்த மருந்துகளும் கொடுக்க மாட்டார்கள். இப்போது இயற்கை சார்ந்த மருத்துவத்திலே இப்போ ஆயுர்வேதம் இருக்குது, யுனானி இருக்குது, சித்த மருத்துவம் இருக்கிறது. அதில் ஸ்தூலமாக மருந்துகள், கஷாயங்கள், லேகியங்கள் இப்படி கொடுப்போம். அப்போ அப்படி கொடுக்கும் பொழுதும் அங்கும் அந்த பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கும். ஆனால் அவ்வாறு ஸ்தூலமாக அந்த மருந்து கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவத்திலே இந்த பஞ்சபூதங்களில் மூன்று பூதங்கள் முக்கியமாக எடுத்துக்கொள்வார்கள். அது என்ன என்று சொன்னால், நீர், நெருப்பு, காற்று. இந்த மூன்று பூதங்கள் மட்டும் அதிகமாக அங்கு அவர்களுடைய கவனத்தில் எடுக்கப்படும். இப்படி தான் அந்த சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம்லாம் இந்த மூணுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். இந்த மூணையும் சரி செய்துவிட்டால் மற்ற
இரண்டு போதங்களும் அது சரியாகிவிடும் என்ற தத்துவம் தான் அங்கு இருக்கும். இப்போ எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நமக்கு இந்த ஐந்து பஞ்சபூதங்களின் கலவையாக இந்த உடல் இருக்கிறது என்று சொன்னோம். நம்ம தவத்தில் கூட சொன்னோம், இந்த நிலம் என்பது தான் இந்த உடல் என்று சொல்லிவிட்டோம், அந்த ஆகாயம் என்பது தான் உயிர் என்று சொல்லிவிட்டோம். இப்போது இந்த நிலம் என்பது இந்த பூமியின் நிலம் இருக்கிறது அல்லவா, அந்த நிலத்தோடு போய் இணைந்து விட வேண்டும் என்று எப்பொழுதும் அதற்கு ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அதற்கு எப்படிப்பட்ட ஈர்ப்பு இருக்கும், கீழ் நோக்கு வேகம் இருக்கும், கீழ் நோக்கி இழுத்து கொண்டே இருக்கும் இந்த உடல். ஏன் இழுக்கிறது என்று சொன்னால், நான் மண்ணோடு மண்ணாக கலந்து விட வேண்டும் என்று அதற்கு ஒரு ஆசை என்று வைத்துக்கொள்வோம். எப்போவுமே இந்த ஆசை என்னென்னா, மூலத்தோடு சேர்ந்து விட வேண்டும் என்பது தான் ஆசை. அந்த ஆசை தான் இப்போது நமக்கு வேறு 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 மாதிரியான ஆசையாக போய்கிட்டு இருக்கு. அதனை ஒரு கிளைகளாக பிரிந்து 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 இப்போ இன்றைக்கி ஆசை சீரமைத்தல் அளவுக்கு நம்ம போயிட்டோன்னு வச்சுங்க. அப்போ இந்த மண் தனது மூலமாகியே இந்த நிலத்தோடு சேரணும்னு கீழ் நோக்கி இழுத்து கொண்டே இருக்கிறது. சரி, அந்த விண் என்ற ஆகாயம், அது அந்த ஆகாயத்தோடு இணைந்து விட வேண்டும் என்று மேல் நோக்கி இழுத்து கொண்டே இருக்கிறது. அப்போ எப்பொழுதும் இந்த உயிர்க்கு, உயிர் துகள்களுக்கு மேல் நோக்கு வேகம் என்று ஒன்று இருக்கும், இந்த உடலுக்கு கீழ் நோக்கு வேகம் என்று ஒன்று இருக்கும். அப்போ இதைத்தான் உடல் உயிர் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம இப்போ முதல் யோகத்தில் என்ன சொன்னோம், உடலும் உயிரும் இணைந்து இருப்பது முதல் யோகம் என்று சொல்லிவிட்டோம். ஆனால் இது ரெண்டும் ஆப்போசிட்டால இழுத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டும் எப்படி இணைந்து இருக்கிற மாதிரியே தெரியலையே, அது மேல் நோக்கி இழுக்குது, இது கீழ் நோக்கி இழுக்குது. அந்த டக்கஃபார்னு ஒரு கயிறில் ஒருத்தர் இங்கிட்ட இழுப்பாங்க, அவங்க அங்கிட்ட இழுப்பாங்க, அது மாதிரி இல்லை, இது இழுத்துக்கிட்டு இருக்கு. சரி, அப்போ இந்த இரண்டையும் இணைப்பது எது என்று பார்க்கும் பொழுது, அது நீர், நெருப்பு, காற்று என்ற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், இந்த மூன்றையும் எடுத்துக்கொண்டு இந்த மூன்றும் தான் இதை இணைக்கிறது என்ற தத்துவம்தான் அங்கு சித்த மருத்துவத்தில் உணரப்படுகிறது. அப்போ இந்த மூன்றையும் இணைப்பது இந்த மூன்று பூதங்கள் தான். அப்போ அந்த மூன்று பூதங்களும் நன்றாக ஆரோக்கியமாக சமநிலையில் இருந்தால் இந்த இணைப்பு என்னாயிரும், சுகமான இணைப்பாக இருந்துவிடும். அப்போ இந்த உடல் உயிர் இரண்டினுடைய இணைப்பு எதை பொறுத்து இருக்கிறது என்று சொன்னால், இந்த மூன்று பூதங்களாகிய இந்த மூன்று ஓட்டங்களை பொறுத்து தான் இருக்கிறது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ அதைத்தான் வாதம், பித்தம், சிலைத்துமம் என்று மூன்று நாடிகளாக அவர்கள் நாடி பரிசோதனை செய்வார்கள். வாதம் என்றால் காற்று, பித்தம் என்றால் நெருப்பு, சிலைத்துமம் என்றால் நீர். இந்த மூன்றையும் நாடி பரிசோதனையின் மூலமாக செய்து இதில் எந்த ஓட்டம் குறைவாக இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் ஸ்தூலமாக அந்த இயற்கை சார்ந்த மருந்துகளை கொடுப்பார்கள். கொடுத்து அந்த மூன்று ஓட்டங்களையும் பலப்படுத்திவிட்டால் இந்த உடல் ஆரோக்கியம் வந்துவிடுகிறது. அப்போ பேசிக்காக இந்த மூணில் தான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கறது தான் சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது அங்கு ஸ்தூலமாக மருந்துகள் கொடுக்கப்படும். இப்போ ஸ்தூலமாக மருந்து கொடுத்துத்தான் இந்த ஆரோக்கியத்தை பெற வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்டால், அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை, அது இல்லாமலேயே மருத்துவம் செய்ய முடியும் என்று பல மருத்துவங்கள் இருக்கிறது. அது எப்படி சேர முடியும்? இப்போது சாதாரணமாக இப்போது இந்த ஐந்து பஞ்சபூதங்கள் இருக்கிறது, அதுதான் உடல் என்று சொல்கிறோம். இதில் ஏதாவது ஒரு பஞ்சபூதம் குறைஞ்சிச்சுன்னு சொன்னாலும் இங்கே ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அதனுடைய அந்த ப்ரொபோர்ஷனேட் சரியாக இருக்க வேண்டும்.
எந்த விகிதாச்சாரத்தில் இந்த ஐந்து பஞ்சபூதங்கள் இணைந்திருக்கிறதோ அந்த விகிதாச்சாரம் சரியாக மெயின்டைன் பண்ணணும். அதில் எந்த பூதம் குறைஞ்சாலும் அங்கே ஆரோக்கியம் குறைந்துவிடும். அப்போ என்ன பண்ணுறோம்? எந்த பூதம் குறைகிறதோ அதை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களிலிருந்து அதை எடுத்து நிறைவு செய்து கொள்கிறோம். அதனால தான் நம்ம அதை அந்த நன்றி உணர்வோடு தான் நம்ம என்ன பண்ணோம், பஞ்சபூத தவம் செஞ்சோம். பஞ்சபூத தவம் எதுக்கு செய்யணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களின் உதவியின்றி நாம் வாழவே முடியாது. நம்மளாம் என்ன நினைக்கிறோம், இந்த அரசாங்கத்தின் உதவியின்றி வாழ முடியாது, எங்கள் அப்பா அம்மா உதவியின்றி வாழ முடியாது, என் நண்பர்கள் உதவியின்றி வாழ முடியாது, எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க அவங்க உதவியின்றி வாழ முடியாது, இப்படியெல்லாம் நம்ம மனிதர்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். இவர்கள் யாரும் இல்லை என்று சொன்னாலும் பஞ்சபூதங்களின் உதவி இருந்தால் நாம் வாழ்ந்து விட முடியும். அப்போ நமக்கு நெருங்கிய நண்பனாக, அத்தியாவசியமான நண்பனாக இருக்க வேண்டியது யார் என்று சொன்னால் இந்த பஞ்சபூதங்கள் தான். யாருமே இல்லாமல் மலைகளிலே காடுகளிலே குகைகளிலே சித்தர்கள் அமர்ந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, அவர்கள் யாருனுடைய உதவியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தால் பஞ்சபூதங்களின் உதவியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அவ்வளவுதான். சரி, அப்படி பஞ்சபூதங்களின் உதவியில் அப்படிங்கும்போது இதில் என்ன பண்ணுறோம் நம்ம? நிலம் குறைந்து விட்டால், நீர் குறைந்து விட்டால் அதை நாமே அதை எடுத்து சமன் செய்ய வேண்டிய ஒரு இயற்கையின் அமைப்பு. இந்த ரெண்டும் நம்மளாக எடுத்து சரி பண்ணணும். இது எந்த சிஸ்டத்தில் வந்துடுது? அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்துடுது. ஆனால் அந்த நெருப்பு காற்று இருக்கிறதல்லவா, அது நாம அதை எடுத்து நிறைவு செய்து கொள்வதில்லை, அது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்துடுது. தான் இயங்கி மண்டலம் என்று அந்த நுரையீரல் தானாக இயங்கி அந்த காற்றை உள்வாங்கிக் கொள்கிறது. அப்போ அந்த காற்று நெருப்பு என்ன ஆகிறது? இந்த தானியங்கி மண்டலம் என்பது தானாகவே எடுத்துக்கொள்கிறது. ஆனால் நீரும் நிலமும் தானாக எடுத்துக்கொள்வது இல்லை, நாம கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே தான் பிரச்சனையே. இந்த நோய் உருவாகிறதுங்கிறதுல எங்கே பிரச்சனை வருது? இந்த நாம கொடுக்க வேண்டியிருக்கிறது இல்லையா, அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பம். அப்போ நீர் நிலம் ரெண்டும் அங்கே குறைவுபடும் போது அதை நிறைவு செய்ய வேண்டியது நமது வேலை. அப்போ அதை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு நமது மனதுக்கு இருக்கிறது. குறைவுபடும் போது தானே நிறைவு செய்ய வேண்டும். ஏற்கனவே நீர் அங்கே சரியான விகிதாச்சாரத்தில் இருந்தால் நமக்கு தாகமே எடுக்காது. மண் சரியான விகிதாச்சாரத்தில் இருந்தால் நமக்கு பசி என்பதை எடுக்காது. அப்போ என்ன சொல்கிறோம், பசி எடுக்கிறது என்று சொன்னால் அங்கே மண்ணின் குறைபாடு, தாகம் எடுக்கிறது சொன்னால் நீர் குறைந்திருக்கிறது என்று நமக்கு அந்த உடலினுடைய அறிவு நமக்கு அறிவுறுத்தி காட்டுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த நீரை எடுத்துக்கொள்ள வேண்டும், உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்லுவாங்க, அந்த பசிச்சு சாப்பிட்டா நோயே இல்லை என்று சொல்வார்கள். அதேபோல் தாகம் எடுக்கும்போது, தாகம் எடுக்கும் அளவுக்கு, இதில் தான் மகரிஷி சொல்லுவாங்க அளவும் முறையும் என்று சொல்வார். தாகம் எடுக்கும் அளவுக்கு தண்ணி, பசிக்கு உணவு வேண்டும், பசி நீங்கும் அளவுக்கு உணவு. அப்போ அங்கே தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த அளவு என்பதை விட்டுவிட்டோம். விட்டுட்டு என்ன பண்ணிடுறோம், தாகத்துக்கு தண்ணி குடிக்க சொன்னால் இவன் என்ன பண்ணுறான், அதுக்கு பதிலாக டொரினோ மிரண்டான்னு ஒரு எல்லாத்தையும் கலந்து ருசியாக குடிக்கும்போது என்ன பண்ணுறான், தாகத்துக்கு குடிக்கிறது இல்லை, அதுபோல் நாலு மடங்கு குடிச்சிட்றான். அதே போல் பசிக்கு உணவு அப்படிங்கும்போது அதை ருசியாக்கி விடும்போது என்ன பண்ணுறான், இங்கே என்ன அளவுக்கு இங்கே குறைவு இருக்கிறதோ அதை விட ரெண்டு மடங்கு உள்ள போட்டான். அப்போ என்ன ஆகிப்போகுது, இந்த ரெண்டு பூதமும் அளவில் கூடிப்போகுது. இது யார் பண்ணுற வேலை? நமது மனம் பண்ணுற வேலை. இந்த ரெண்டு பூதத்தினுடைய அளவையும் கூட்டி விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னாச்சு, பர்சன்டேஜ் இது கூடிப்போச்சு, ரெண்டு பர்சன்டேஜ் கூடிப்போச்சுன்னா இப்போ மொத்தம் 100% தானே இருக்க முடியும், டோட்டல் 100% தான். அதில் இதனுடைய பர்சன்டேஜை நம்ம கூட்டி போட்டோம்னா அது என்ன பண்ணோம்,
அதைவிட லேசாக இருக்கக்கூடிய மற்ற பூதங்களை அது போய் என்ன பண்ணும், நெருக்கி அதுக்கு இடைஞ்சலை கொடுக்கும். இடைஞ்சலை கொடுத்து என்ன பண்ணும், நெருப்பையும் காற்றையும் அமுக்கி பிடிச்சி வெளியே தள்ளும். அப்போ அது என்னாகும், இது இடத்தை அடைச்சி கொண்டு இருக்கும்போது அங்கே அது இருக்கும் அளவில் இருக்கக்கூடியது இந்த நெருக்கலின் காரணமாக அது வெளியில் போயிடும். அப்போ அதுக்கு குறைபாடு வந்துடுச்சா, அந்த நெருப்புக்கும் காற்றுக்கும் குறைபாடு வந்துடுச்சா? சாதாரணமாக பாருங்கள், இந்த நெருப்பு காற்று என்பது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கிறதுனால அது என்ன பண்ணும், அது தேவை என்றால் தானாக எடுத்துக்கொள்ளும், தேவையின் அளவுக்கு எடுத்துக்கொள்ளும், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இதில் நீ ஒன்றும் கவலையே பட வேண்டாம் என்று அந்த ரெண்டு பூதமும் இருக்குது இருக்குது. அதே போல் ஆகாயம் என்பதும் நமக்குள்ளாக வந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. அப்போ இப்போ என்ன ஆனால், நாம் இந்த ரெண்டு பூதத்தினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணினதுனால மற்ற பூதங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, அங்கே இடம் இது அடைத்து கொண்டதனால் அவை வெளியேறி அது குறைபாடாக மாறிவிடுகிறது. அப்போ என்ன பண்ணுறோம், அதுக்கு சிரமத்தை கொடுக்கறதும் மனுஷன்தான். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஒழுங்காக கரெக்டாக இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நோயே இல்லை என்பது தான் உண்மை உண்மை. அப்போ அப்படி கொடுத்து அதுக்கு இடைஞ்சலை கொடுக்குறோம் சரி. அப்போ என்ன ஆகுது, அப்போ காற்று குறைபாடாக மாறுகிறது. அதற்கு காரணம் இதுதான். இதை விளங்கிக்கணும்னா ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். இப்போ அதிகமாக சாப்பிட்டோம், செரிமானமாகவில்லை, செரிமானமாகாமல் அந்த கழிவுகள் போய் தேங்குகிறது, பல இடத்தில் தேங்குகிறது, அது நுரையீரலிலும் தேங்குகிறது, சளியாக தேங்குகிறது. தேங்கினதுனால இப்போ நுரையீரல் விரிய முடியல, தேவையான அளவுக்கு காற்று உள்ளே வரவும் இல்லை. காற்றில் குறைபாடு வந்துருச்சா, ஏன் வந்துச்சு, அது பாட்டுக்கு நுரையீரல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. நாம் இங்கே என்ன பண்ணிட்டோம், நம்ம இந்த உணவை போட்டு அதிகமாக அடித்து அதை கொண்டு போய் அங்கே நிரப்பணுன்னே அந்த இடத்த அடைச்சிக்கிட்ட உடனே அங்கே அதில் குறைபாடு வந்துருச்சு. இப்படித்தான் நாம் செய்யக்கூடிய அந்த தவறுகள். இந்த தவறுகள் நடக்கிறது முழுவதும் இந்த ரெண்டில் தான். இப்போ கூட ஒவ்வொருத்தர் மனசுலேயும் தோணும், பேசாமல் இந்த நீரையும் நிலத்தையும் கூட பேசாமல் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் வச்சுருந்தா பிரச்சனையே இல்லையே, சரியாக இருந்திருக்குமே அப்படின்னு தோணும். ஆனால் இதே ரெண்டையும் அதே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் தான் எதுக்கு வச்சுருக்குது, ஐந்தருவி விலங்கினங்கள் பறவைகள் எல்லாத்துக்கும் அதில் தான் வச்சுருக்குது. அதுவும் அங்கே அதை அடிப்படையாக மனம்தான் அதற்கு அது வேலை செய்கிறது, ஆனால் அவையெல்லாம் சரியாக செய்கிறதே, தேவை அளவில் கரெக்டாக இருக்கே, தாகம் எடுத்தால் தாகம் எடுக்கும் அளவுக்கு, பசி எடுத்தால் பசி எடுக்கும் அளவுக்கு, அதில் சரியாக நிற்கிதில்ல அது. அப்போ ஒரு ஐந்தறிவு ஜீவனே கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணும்போது ஆறறிவு ஜீவன் இன்னும் சரியாக இல்லை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே ஆறாவது அறிவு தான் தடம் மாறி திசை மாறி போய் இங்கே தான் தப்பு பண்ணுது. இப்போ சொல்லுங்கள், இப்போ இந்த மகரிஷியினுடைய தத்துவம் பயிற்சிகள் இந்த இதெல்லாமே வந்து இன்றைக்கி உலகத்துக்கு யாருக்கு தேவை என்று சொன்னால் மனிதனுக்கு மட்டும் அவசியம் தேவை. ஆனால் மனுஷன்லாம் வரமாட்டேங்கிறான், இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்றான். இதை கொண்டு போய் கொடுக்கறதுங்கிறது எத்தனை பேர் கொடுத்துருக்குறோம், ஒன்றுமே இல்லை. எத்தனை பேரை மாற்றி விட்டோம், ஒன்றுமே இல்லை, புரிய வைக்க முடியவில்லை. சரி, இப்போது இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவம் தான் அங்கே. இப்போது அந்த சூலமாக மருந்தே கொடுக்காமலும் சரி பண்ணலாம்னு சொல்கிறோமே, இப்போது ஸ்தூலமாக உணவு சாப்பிடாமல் வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். ஏன்னா ஸ்தூலமாக மருந்தே கொடுக்காமல் இதை எப்படி ஒரு நோயையே சரி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இப்போ சாதாரணமாக ஸ்தூலமாக இந்த உணவை எடுத்துக்கொள்ளாமல் வாழ முடியுமானா, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே உணவை எடுத்துக்கொள்ளாமல் வெறும் நீர் மட்டும் பருகி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர் இருக்கிறார்கள், சூரிய சக்தியை மட்டும் வாங்கி கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நம்ம ஒரு காட்டில் தவத்தில் உட்காந்துருக்கார் ஒருத்தர், அப்படியே புத்து மூடுற அளவுக்கு தவத்தில் உட்காந்துருந்தாருன்னா நம்ம படிச்சிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம். அப்போ அவர் எந்திரிச்சு வந்து
தண்ணி குடிச்சிட்டு போய் சாப்பாடு சாப்பிட்டு போய் போய் உட்காந்துக்கிட்டாரா? அப்படி எதுவும் பண்ணலையே அவர். அப்படி எழுந்திரிச்சிருந்தார்னா அந்த புற்று களைஞ்சிருக்குமல்லவா? அவர் எந்திரிச்சு வந்து காலையில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு போய் உட்காரல, எந்திரிச்சு வந்து தண்ணி குடிச்சிட்டு போகல, உணவு சாப்பிடல, அப்படி தான் இருந்தார். சூலமாக எதுவும் சாப்பிடல. ஆனால் அவருடைய பஞ்சபூதங்கள் சரியாக இருந்ததா? இருந்தது, இருந்தது. முடியுமா? முடியும், முடியும். அப்பையும் முடியும், முடியும். இப்போது இந்த இரண்டு பூதங்கள் குறையும் போது அதை நிறைவு செய்யணும். நாம் என்ன பண்ணுறோம்? இயக்கத்தில் இருப்பதனால் இந்த ரெண்டு பூதங்களினுடைய குறை நிறைய வருது நமக்கு. அப்போ நம்ம நிறைய எடுக்க வேண்டியிருக்கு. அவள் தவத்திலே இருந்து கொண்டிருந்தால் இந்த மண்ணின் குறைபாடும் நீரின் குறைபாடும் அவ்வளவு இருக்காது, அவ்வளோ அதிகமாக குறைவு படாது. அப்போ மயில குறைவுபடும், அது தேவைப்படும். அந்த தேவையை சரி செய்ய வேண்டும். அது எப்படி சரி செய்து கொள்ளும் என்று சொன்னால், இப்போது அந்த மண்ணாகவும் நீராகவும் எது மாறிக்கொள்ளும்? இந்த காற்று நெருப்பே மண்ணாக நீராகவும் நிலமாகவும் மாறிக்கொள்ளும். அப்போ இதை டைரெக்டாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது எப்படி சார் மாறும் அப்படின்னா, அதுதான் பஞ்சபூத தத்துவம். பஞ்சபூத தத்துவமே என்ன? விண் என்ற ஒன்று தான், அது நெருக்கத்தில் காற்றாக மாறியது, காற்று நெருப்பாக மாறியது, நெருப்பு நீராக மாறியது, அதுதான் நிலமாக மாறியது. இது வெளியில் அப்படியே நடந்துச்சு. வெளியில் அப்படி நடக்கும்போது ஏன் உள்ளே நடக்க முடியாதா? நடக்க முடியும், நடக்கும். எப்போ நடக்கும்? நாம் அமைதியாக இருந்தால், நாம் அந்த இறை உணர்வில் அமர்ந்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ என்ன பண்ணும் இந்த உடலினுடைய அறிவு? அவர் வந்து தியான நிலையில் அவர் சுற்று வெளியோகிய சிவத்தோடு மனதை கலக்க விட்டு, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே வெளிப்பாய் நிற்கிறார்னு வச்சுக்கோங்க. அப்படி நின்றுட்டார்னு வச்சுங்க, இந்த உடம்பினுடைய அறிவு என்ன பண்ணும்? ஆஹா, அவர் அதில் நின்றுட்டாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த கொஞ்சம் உடம்பில் அந்த மண்ணினுடைய தத்துவம் குறையும் போது, நீரினுடைய தத்துவம் குறையும் போது என்ன பண்ணும்? இந்த காற்று நெருப்பு என்ன ஆகும்? நீராக மாறி நிலம் நாக மண் மாறிக்கிறோம், உள்ளே மாறிக்கிறோம். உடம்பில் அந்த என்னென்ன வேணுமோ அது அதுவாக மாறிக்கிறோம். இந்த அணுக்களினுடைய சேர்க்கை தானே. உள்ள புரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, விட்டமின் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் சொல்கிறோம். எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறாரு. அவருக்கு உடம்புல டெஸ்ட் பண்ணால் எல்லாமே என்னென்ன இருக்கணுமோ சரியாக இருக்கிறது. எப்படி வந்தது? எந்த அளவுக்கு வேணுமோ அது அதுவாக மாறிக்கொண்டது, உள்ளே மாறிக்கொண்டது. ஏன்? நாம் அமைதியாக இருந்தால் அதுவே தானாக தன்னை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கிறது. அப்போ மனசு இந்த ரெண்டை கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ தவத்தில் இருந்துக்கிட்டா, நீங்கள் பாட்டுக்கு இங்கிட்டு வந்து காசு பணம் சம்பாரிச்சுட்டு நான் சாப்பிடாமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா செத்து போயிடுவோம். அது அவர்களுக்குத்தான் பொருந்தும். மனதை இறைநிலையோடு வைத்து விட்டால் இந்த உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்போ ஒன்றும் இல்லையே, சூலமாக இல்லாமல் சுக்குமமாக வரக்கூடிய அந்த ஜீவகாந்தமே உள்ளே திணிவு பெற்று என்னென்னவா மாறணுமா மாறிக்கிறோம். இந்த பஞ்சபூதங்களும் தானாகவே மாறிக்கொள்ளும், மாறிக்கொள்ளும். அப்போ சுக்குமமாகவே நடக்குதில்லை, நடக்குதில்லை. ஆமாம், அந்த அடிப்படையில் இது இருக்கும்போது இந்த சூலமாக மருந்தே இல்லாமல் ஏன் நோயை சரி பண்ண முடியாது? சரி பண்ண முடியும். எப்படி என்று சொன்னால், அது சுக்குமமாக இருக்கக்கூடிய நமது உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல், உயிராற்றல், அந்த உயிராற்றலை பயன்படுத்தி செய்ய முடியும். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் வந்தது தான் இந்த வர்மக்கலை. வர்மக்கலையிலிருந்து வந்த அந்த அக்குப்பஞ்சர் சிகிச்சை, தொடு சிகிச்சை, இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஆற்றலை பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய சிகிச்சை. அதில் அதிகமாக எது இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கி உலகத்தில் இதில் அதிகமாக இருக்கக்கூடியது அக்குப்பஞ்சர் சிகிச்சைங்கிறது. இன்றைக்கி நிறைய ப்ராக்டிக்கலாக இருக்குது, வர்மா இருக்குது. இது எல்லாமே இந்த ஆற்றலை அடிப்படையாக கொண்டு அது வைத்திய முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஆற்றலை அடிப்படையாக கொண்டு அப்படின்னு சொன்னாலும், அந்த ஆற்றலை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஐந்து பஞ்சபூத ஆற்றலாகவே பார்க்கிறார்கள். அப்போ உடம்புக்குள்ளே நம்ம என்ன சொல்கிறோம்? உயிராற்றல்னு ஒரே ஆற்றல் சொல்லிவிட்டோம், உயிராற்றல்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த உயிராற்றல்னு ஒன்று சொல்லிட்டோமே,
ஆனால் இந்த அக்குப்பஞ்ச தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, அந்த உயிராற்றலை ஐந்து விதமான ஆற்றலாக மாற்றுகிறது. எப்படி? ஐந்து பஞ்சபூதங்களுக்கும் உரிய ஆற்றலாக அது தனித்தனியாக பிரித்து பார்க்கிறது. பிரித்து அந்த ஐந்து பூதங்களினுடைய அந்த ஆற்றல் ஓட்டத்தை எங்கிருந்து எங்கு ஓடுகிறது என்றெல்லாம் சுக்குமமாக அதை கணித்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் சித்தர்கள். அவ்வளோ அற்புதமான விஷயம். இதில் எதுவுமே நமக்கு கண்ணால் பார்க்க முடியாது. இன்னொன்று, நிரூபணம் செய்ய முடியாது, நிரூபிக்கவே முடியாது. இப்போ வர்மக்கலை, இந்த அக்குபஞ்சர் தொடு சிகிச்சை, இந்த ரேக்கி பிராணி ஹீலிங், இந்த மாதிரியான எதையுமே நாம் என்ன செய்ய முடியாது, நிரூபணம் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அது அரூபமான ஆற்றலின் உதவி கொண்டு செய்யக்கூடியது. அரூபமான ஆற்றலை சமன் செய்துவிட்டால் இங்கு ரூபமாக இருக்கக்கூடிய இந்த உடலின் ஆரோக்கியம் வந்துவிடும். அவ்வளோதான். அப்போ இப்போது இன்றைக்கி விஞ்ஞானம் என்ன பண்ணுதுன்னா, உருவமாக இருக்கக்கூடிய உடலை சரி செய்து விடுகிறது, ஆனால் அரூபமாக இருக்கக்கூடிய உயிர் வெளியே போய்விடுகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு பழகம் அந்த காலத்துன்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டயர். அப்போ என்னாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், இருதய ஆப்ரேஷன் கரெக்டாக நல்ல 7 மணி நேரம் சரியாக நடந்து விட்டது, ஆனால் அவர் இறந்து போயிட்டார், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ உருவத்தை சரி செய்து விடுறார்கள், அங்கே என்ன இல்லை, அருவம் போய்விட்டது. இதுதான் விஞ்ஞானம், விஞ்ஞானம். ஆனால் இந்த மெய்ஞான மருத்துவம் என்ன செய்கிறது, அரூபத்தை சரி செய்து உருவத்தை சரி செய்து விடுகிறது. அப்போ அரூபம் சரியாகிவிட்டால், உயிர் ஆற்றல் ஆரோக்கியமாக ஆகிவிட்டால், அந்த உடல் ஆரோக்கியமாக மாறிவிடுகிறது. அப்போ எதை முதலில் ஆரோக்கியமாக மாற்றி எதுக்கு வரணும் அப்படின்னம்னா, அந்த ஸ்தூலம் அப்படிங்கிறத விட்டுட்டு அரூபத்திலிருந்து ரூபத்துக்கு வர வேண்டும். அரூபத்தில் முதலில் சரி செய்ய வேண்டும், ரூபத்தில் சரி செய்ய வேண்டும். இதை அடிப்படையாக கொண்டது தான் ஹோமியோபதியும். அது இன்னும் கொஞ்சம் மாறும். எப்படின்னு சொன்னோம்னா, அரூபமாக இருக்கக்கூடிய மனம், அந்த மனதை சரி செய்து உயிரை சரி செய்து உடலை சரி செய்து அப்படி போகும். அது இன்னும் கொஞ்சம் மனம்னு போயிடும். அது ஒன்று மட்டும்தான் மனம் என்று பார்க்கும். மற்றதெல்லாம் எப்படி பார்க்கும், மற்ற அரூபமாக இருக்கக்கூடிய அந்த வைத்திய முறைகள் எல்லாம் உயிர் ஆற்றல் என்று பார்க்கும். இந்த சித்த மருத்துவம் இதெல்லாம் எப்படி பார்க்கும் அப்படின்னா, அந்த இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம் என்ற அடிப்படையில் அது பார்க்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய மருத்துவ முறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே சித்தர்களுடைய மருத்துவ முறைகள் தான். இன்னமும் சொல்லப்போனால், இந்த சித்த மருத்துவ முறை முதலில் தோன்றியதா, சித்த ஆயுர்வேதம் சொல்கிறோமே இது முதலில் தோன்றியதா, இந்த ஸ்தூலமாக மருந்து கொடுக்கக்கூடியது முதலில் தோன்றியதா, இல்லை அந்த அரூபமாக ஆற்றலை கொண்டு வைத்தியம் செய்வது அந்த மருத்துவ முறை முதலில் தோன்றியதா என்ற ஒரு கேள்வி வரும். இங்கே கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே யாருக்கோ தோணியிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ எனக்கு அது தோணும், எது முதலில் வந்திருக்கும் என்று ஒரு கேள்வி வரலாம். நம்ம சித்த மருத்துவம் என்றனே சித்தர்களினுடைய மருத்துவம் தெரியும். அப்போ சித்தர்கள் முத முத சித்த மருத்துவம் தான் கொடுத்தாங்களா? இல்லை இல்லை, சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, இது எல்லாமே பின்னாடி வந்தது. அந்த அரூபமான வைத்திய முறைதான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு உறுதுணையாக ஒரு ஒத்தாசையாக வந்தது தான் இந்த ரூபமாக மருந்து கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள். அதற்கு உறுதுணையாக வந்தது தான் இது. அப்போ என்னாச்சு, சப்போர்ட்டிவ் மெடிசின் அப்படி தான் வந்தது. இப்போ சப்போர்ட்டிவ் மெடிசின் அதுவே மெயினாக இருக்குது, மெயினாக இருக்குது. அப்போ என்னுடைய அனுபவத்தில் இந்த ஒரிஜினலான அந்த அதாவது அரூபமாக செய்யக்கூடிய மருத்துவமும், இந்த சப்போர்ட்டிவ் இருக்கக்கூடிய மருத்துவமும்,
இணைத்து செய்யும் பொழுது நல்ல பலன் இருக்கும் என்பது என்னுடைய ஒரு அனுபவம். அப்போ மகர்ஷியினுடைய இந்த தத்துவம் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக நமது சித்தர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். ஆனால் இந்த மருத்துவத்தில் எங்கேயுமே வந்து காந்த தத்துவமோ இந்த பஞ்சபூத தத்துவமோ அலையேக்க தத்துவமோ செயல்வளைவு தத்துவமோ அங்கெல்லாம் அவ்வளவு டெப்த்தாக சொல்லி கொடுக்கறதில்லை. இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இதை இவ்வளவு தெளிவாக அங்கு சொல்லி கொடுப்பது இல்லை. ஏன்னா அதுக்கு அவசியம் இல்லை, இருந்திருக்கும் காலத்தால் என்ன இருக்கும், இதுக்கு தேவையானது மட்டும் சொல்லி கொடுங்க அப்படின்னு வந்திருக்கும். இப்போயே எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், இப்போ விஞ்ஞான மருத்துவமே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அனாட்டமி படித்தாங்க, ஃபிசியாலஜி படித்தாங்க, பேத்தாலஜி படித்தாங்க, எல்லாமே படித்தாங்க. படிச்சுட்டு கிளினிக் போட்டு உட்காந்துட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன, எப்படி ஆகிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் வந்து இந்த மருந்து இது கொடுங்க, இந்த மருந்து இது கொடுங்க, இது இவ்வளோ கொடுங்க, இவ்வளோ கொடுங்க அப்படி இப்படின்னு வந்து வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர் சொல்கிறதெல்லாம் வச்சு இவர் எழுதிக்கிட்டே இருந்தார்னா முடிஞ்சு வச்சு. இப்போ அது மாதிரி நிறைய பேர் உட்காந்துட்டாங்களே, அது மாதிரி மாறிவிட்டதே. நான் எல்லாரையும் சொல்லவில்லை. இவங்க போய் சொல்கிறதுனால எழுதப்படுகிற மருந்து அப்படிங்கிறது இன்றைக்கி அது ஒரு பெரிய பிஸ்னஸ் அப்படி ஆயிடுச்சு இல்லை. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தத்துவங்கள் அதெல்லாம் கிடக்கட்டேங்க, இதுக்கு என்ன பண்ணணும் இந்த அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அடுத்த தலைமுறைக்கு சொல்லி என்ன ஆகி போயிடுச்சு, தத்துவங்களே அங்கே இல்லாமல் என்ன ஆயிடுச்சு, இந்த ப்ராக்டிக்கல் மட்டும் வந்துடுச்சு. இன்றைக்கி இந்த மருத்துவத்தை சொல்லிக் கொடுப்பவர்களெல்லாம் இந்த சேனல் இப்படி போகுது அது போகுது, இதுக்கு இதை பண்ணு, அதுக்கு அதை பண்ணு, இதுக்கு இதை பண்ணு, அந்த அளவில் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு மாற்றிவிட்டோம். அப்போ இந்த அக்குப்பஞ்சர்லேயே பார்த்தீங்கன்னா 500 புள்ளிகள் இருக்கிறது. ஆனால் அதை அப்படியே இப்போ எல்லாம் சுருங்கி 500 வேண்டாங்க அப்படின்னு அதை சுருக்கி கொடுத்தாங்க. ஏன்னா நான் முத 20 முன்னாடி படிக்கும்போதே அதை சுருக்கி போதும் அவ்வளவெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஒரு இந்த 60-70 பாயிண்ட் தெரிஞ்சால் போதும்னாங்க. அதுக்கப்புறம் நான் 10 அதை ப்ராக்டிஸ்க்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் இன்னும் போய் பார்த்தோம் அப்படின்னா போதும் 24 பாயிண்ட் போதும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா போதும் சும்மா ஒரு 10 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்னாங்க. அதில் ஒருத்தர் என்ன, ஒரே ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாலே போதுங்கிற அளவுக்கு அதுலேயும் நுணுக்கி சுருக்கி வந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போ இது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா அந்த தத்துவத்தின் ஆழத்துக்குள்ளே போகும்போது அது என்ன, இது ப்ராக்டிக்கல் வந்து ரொம்ப சுருங்கி விடுகிறது. ஆனால் இப்போது இது தெரிஞ்சால் 25 தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறோம். 500 பாயிண்ட்டு உடம்புல இருந்தாலும் 25 பாயிண்ட் தெரிஞ்சால் போதும்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது எப்படி 25 மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டால் நல்லது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தத்துவம் வேணும். இந்த தத்துவம் தெரிந்தால்தான் தெரிய முடியும். அதனால தான் நான் சொல்லுவேன், மகர்ஷியினுடைய காந்த தத்துவம், செயல்வளைவு தத்துவம், அலையேக்க தத்துவம், பஞ்சபூத தத்துவம், இதில் தெளிவாக இருப்பவர்கள் இந்த வைத்திய முறையை கற்றுக்கொண்டால் அவர்கள் அதை உணர்ந்து செய்வார்கள். மற்றவர்கள் அதை ஒரு ப்ரொஃபஷனாக செய்வாங்க, இல்லாட்டி வியாபாரமாக செய்வார்கள், அவ்வளோதான். அப்படி இருக்கும். அப்போ இன்றைக்கெல்லாம் என்னாச்சுன்னா ஆன்மீகம் தத்துவம் என்பதே நிறைய பேர் கற்றுக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க, இதை எப்படி வியாபாரப்படுத்துவது, எப்படி சந்தைப்படுத்துவது என்று ஆகிவிட்டது. ஆன்மீகம் நிறைய இடத்துல விற்கப்படுகிறது. இது விற்கப்படுவது அல்ல. அப்படி ஆயிடுச்சு. அப்போ தத்துவம் இல்லாமல் இப்படி ப்ராக்டிக்கல் போயிட்டாங்க. சரி, அந்த அடிப்படையில் இப்போ இந்த அக்குப்பஞ்சர் தத்துவம் இதில் இப்போ நான் சொன்னேன், இது வந்து சப்போர்ட்டிவாக வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். இந்த சப்போர்ட்டிவாக வந்துச்சுன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எப்படி அது சப்போர்ட்டிவாக வந்துச்சு அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஆற்றல் என்பதை பஞ்சபூத ஆற்றல்களாக பிரித்து விட்டார்கள். பஞ்சபூத உறுப்புகள், அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உள்ள உயிராற்றல் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து அது எங்கு ஓடுகிறது என்று கண்டுபிடித்தார்கள். நமக்கெல்லாம் என்ன தெரியும், உடலில் உயிரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று தான் சொல்லுவோம். கோடிக்கணக்கான உயிர்கள் சுழன்று கொண்டிருக்கிறது, உயிரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்வோம். ஆனால் இங்கு என்ன சொல்வார்கள், பஞ்சபூதங்களுக்கு 5 ராஜ உறுப்புகள், அந்த ஒவ்வொரு உறுப்புகளினுடைய உயிராற்றல் அதனுடைய உயிரோட்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த ஓட்டத்தை
எப்படி சரி பண்ணுறது, அந்த ஓட்டத்தை எப்படி சரி செய்வது, அந்த ஓட்டத்தை சரி செய்து விட்டால் அந்த உறுப்பு சரியாகிவிடும், இப்படி கொண்டு போவாங்க. இப்போது அந்த ஓட்டத்தை சரி செய்வது என்று சொன்னால் எப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த ஓட்டத்தை சரி செய்வது என்று சொன்னால் பேலன்ஸ் பண்ணுவது, சமநிலைப்படுத்துவது என்பது தான் மருத்துவம். நீ அக்கப்பஜராக இருக்கட்டும், வரமயமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே அதை சமநிலைப்படுத்துவது தான் இந்த மருத்துவம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் பாருங்கள், இப்போது நிலங்கிறது கூடி போச்சு, அப்போ அது என்ன, அது அங்கே ஒன்று குறைஞ்சி போச்சு, ஒன்று கூடுனா ஒன்று குறைஞ்சிரும் அதானே. இப்போ ஒரு பக்கம் அதிகமாகச்சுன்னு சொன்னோம்னா அது இன்னொரு பக்கத்தை கொஞ்சம் நெருக்கும்ல, நெருக்கும்போது அது குறைஞ்சிரும். அது சொல்லுவாங்க, ஒரு இடத்த மேடு பண்ணணும்னா ஒரு இடத்த பள்ளம் பண்ணணும், பள்ளம் தோண்டணும் அப்படிம்பாங்க. இந்த பள்ளம் தோண்டினா தானே அங்கே மேடு வரும் அப்படிம்பாங்க. இதை வைத்துத்தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பள்ளம் தோண்டினா தான்ப்பா மேடு வரும், நான் பணக்காரன் ஆகணும்னா நாலு பேரை என்ன பண்ணணும், பத்து பேர், ஒரு நூறு பேர் என்ன ஆகணும், அவனை ஏழையாக்குனா தான் நான் பணக்காரன் ஆக முடியும், இப்படி ஒரு தத்துவம் சொல்கிறாங்க. அதுக்காக தான் நான் நூறு பேரை ஏழையாக்கி நான் பணக்காரன் ஆகிறேன் என்று சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போ ஏ இப்போ பாருங்கள், இப்படி இப்படி பணக்காரன் ஆகிறதா? ஆனால் இயற்கை அப்படி சொல்லலை, இயற்கை அப்படி சொல்லலை, சமநிலை என்று தான் சொல்லுகிறது, எல்லாத்துலேயும் சமநிலை என்று தான் சொல்லுகிறது. அந்த சமநிலையை பேசும்போது தான் கம்யூனிசம்ங்கிறது வந்துடும். இன்றையெல்லாம் சமநிலை என்பதே இல்லை, முழுக்க முழுக்க முதலாளித்துவம் என்று வந்து விட்டது. இந்த முதலாளித்துவம் இருக்கும் வரை, உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ் இன்னும் மாறிக்கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும், நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 20 வரை 4வது அலை வரும் என்று என்னுடைய ஒரு கணிப்பு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்ன, சமநிலை இல்லை, சமநிலை இல்லை, எல்லாமே சமநிலையில் இருக்கணும். இதெல்லாம் உணர்த்துறதுக்கு தான் நான் ஒரு பாடல் கூட இருக்கும், அகத்தியர் படம் என்று நினைக்கிறேன். அந்த படத்தில் என்ன சொல்லுவாங்க, சிவபெருமான் திருமணம் தெற்கு கடைசியில் நடந்ததாகவும், அதை பார்ப்பதற்கு எல்லோரும் அங்கே வந்துட்டு, அதாவது வடக்கடைசியில் இமயமலையில் நடக்கிறதுனால எல்லா பேரும் கல்யாணத்துக்கு போனதுனால என்ன ஆகிப்போச்சு, அந்த பகுதி தாழ்ந்து விட்டதாகவும் தென் பகுதி உயர்ந்து விட்டதாகவும் அப்படின்னு ஒரு கதையை சொல்லி உடனே என்ன செய்வாங்க, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும்னு ஒரு பாடல் கூட இருக்கும். சொல்லிட்டு அகத்தியா இதை பேலன்ஸ் பண்ணணும், நீ தெற்கு கடைசிக்கு போ, அங்கே போய் நீ நின்னா இது சமமாகிவிடும் என்று அவர் இங்கே அனுப்புவதாகவும், அதற்காக அவர் வந்து நம்ம பொதிகை மலைக்கு வந்ததாகவும், அவர் இங்கே வந்த உடனே அது சமநிலையாகனதாகவும் ஒரு கதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே சமநிலை என்பதை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்ட கதைகள் தான் அது. சமநிலை, எல்லாத்துலேயும் சமநிலை இருக்க வேண்டும். அப்போ அந்த சமநிலைப்படுத்துவது தான் இந்த மருத்துவம். ஒரு புதத்தினுடைய உயிராற்றல் கூடும்போது இன்னொருடைய உயிராற்றல் குறைஞ்சிடும். ஏன், இது அதை ஆக்கிரமிப்பு செய்யும்போது அது குறையும். நான் முதலே சொன்னேன், நம்ம சாப்பாடு 8 இட்லி 4 இட்லி பதிலாக 8 இட்லி போட்டோம்னா அந்த மண்ணினுடைய அளவு கூடிரும். அது கூடின உடனே அது என்ன பண்ணும், நீரை போய் அழுத்தும், அதை என்ன பண்ணும், அது போய் நெருப்பை போய் அழுத்தும், இப்படியே என்ன பண்ணும், இதனுடைய இடத்தை அதை ஆக்கிரமிப்பு பண்ணும். அப்போ ஒன்று கூடும்போது ஒன்று குறையும், ஒன்று குறையும். அப்போ இந்த மாதிரி அந்த கூட குறைய இருக்குது பார்த்தீங்களா, அந்த உயிராற்றல் கூட குறைய இருக்கிறதுக்கு பேர் தான் நோய். இதுதான் அந்த தத்துவம் சொல்லுகிறது. அப்போ 5 பஞ்சபூதங்கள், 5 பஞ்சபூதங்களுக்கு உரிய 5 உறுப்புகள், அந்த உறுப்புகளினுடைய உயிராற்றல், அதில் ஒன்று கூட இருந்து ஒன்று குறையா இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே என்னது, அது நோயாக மாறுகிறது. அப்போ என்ன பண்ணணும், அதை சமநிலைப்படுத்த வேண்டும், இதுதான், பேலன்ஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது, கூட இருக்கிறதுல இருக்கிறதுல கொஞ்சோண்டை எடுத்து அந்த குறையாக இருக்கிறதுல கொடுக்கறது. இதைத்தாங்க நம்ம தத்துவத்தில் என்ன சொன்ன, ஈகைன்னு சொன்னதே என்னங்கிறீங்க, ஈகைனா என்ன, யார்கிட்ட கூட இருக்குதோ, யார்கிட்ட கம்மியாக இருக்குதோ, கூட இருக்கிறவங்க கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, அதுதான் ஈகை. கூட இருக்கிறவன் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும்னு இன்றைக்கி வாங்கிட்டே இருக்கிறான். நீங்கள் நல்லா பாருங்கள், ஈகை அன்னதானம் போட்டிங்கன்னா வீட்டில் நிறைய அரிசி பருப்பு மாதக்கணக்கு வச்சுருக்கிறவன் தான் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். எப்போ அது எதுக்குப்பா அன்ன, அது ஈகை, அது கம்மியாக இருக்கிறவனுக்கு போடுற அந்த அன்னதானம்,
ஆனால் எல்லா பேரும் இன்றைக்கி அன்னதானம் இருக்குது, அதனால் வீட்டில் சமைக்க வேண்டாம், எல்லோரும் போய் உட்காந்து சாப்பிட்றாங்க. அன்னதானம் கொடுத்தவனுக்கு ஈகை அங்கே புண்ணியம் வந்ததாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடக்கூடிய நிலை வந்து விட்டது. இருக்கும் அதிகமாக இருக்கும்போது அதை என்ன பண்ணணும், அங்கே கொடுத்து பேலன்ஸ் பண்ணணும். மகரிஷி கூட சொல்லுவாங்க, அதாவது காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா சைக்கிளில் சைக்கிள் உதறும், லேசாக பிடுங்கி விட்டிங்கன்னா பேலன்ஸாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேசாக பிடுங்கி விடுறது தான் ஈகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியாக எங்கே கொடுக்கணும், அது சரியாக அது இல்லாத இடத்துக்கு கொடுக்கணும். இப்போ இங்கேயும் என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணுறது. எந்த உயிராற்றல் கம்மியாக இருக்கோ அந்த உயிராற்றலுக்கு அதை கரெக்டாக சரி பண்ணணும். இதுதான் இப்போ தத்துவம், இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மருத்துவம் இதுதான். இதுதான் அக்கப்பஞ்ச தத்துவம். இதே தத்துவம் தான் வர்ம தத்துவம். இப்போ வர்மாவா அக்குப்பஞ்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்மா தான் முதல், அதிலிருந்து தோன்றியதான் அக்குப்பஞ்சர். அதை கொஞ்சம் ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு நம்பரெல்லாம் போட்டு அது கொஞ்சம் பேர் அதெல்லாம் ரொம்ப ஞாபக சக்தி ரொம்ப இருக்கணும். அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தியது தான் எது, அக்குப்பஞ்சர். வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அப்போ பேலன்ஸ் பண்ணுறது. இப்போது என்னன்னா, இப்போது போதிய அளவுக்கான உயிராற்றல் உடலில் இருந்து அது சமநிலை இல்லாமல் இருந்தால் கூட இருக்கிற இதிலிருந்து குறைச்ச இடத்துக்கு கொடுத்துடலாம். ஆனால் இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த காலங்கள் வர 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 மனிதனுடைய வாழ்க்கை முறை மாற 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 என்ன பண்ணான்னா, உயிராற்றலை அழிக்கும் நிலைக்கு வந்து விட்டாங்கல்ல. நம்ம சொல்லுவோம் நிறைய ஜீவகாந்த செலவு அழிவு, ஜீவகாந்த விரயம் இப்போ எல்லாம் ரொம்ப அதிகமாகிப்போச்சு. அப்போ என்ன ஆகிட்டான், இவன் பேலன்ஸ் பண்ணுறது ஒரு இடத்துல கூட இருந்தால் எடுத்து கொடுக்கலாம், இவன் சுத்தமாக ட்ரெயின் பண்ணி வச்சிடறான், உயிராற்றலையே அழித்து வச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ இருக்க வேண்டிய அளவுக்கே அந்த உயிராற்றல் இல்லாமல் அதுலேயும் சமநிலை இல்லாமல் இருக்கிறது. அப்போ இதை எப்படி சமநிலை பண்ணுறது, ஏதாவது இருக்கிறதே கொஞ்சமாக இருக்குது அளவே. அப்போ இப்போது நிலத்துக்கு தேவையான அந்த ஆற்றலை முழுசாக அங்கே கொடுத்துட்டோம்னா இங்கே இருக்கிறது இன்னும் பத்தாம் போயிடும். இப்போது அந்த அஞ்சு பூதங்கள் அதற்குரிய உறுப்புகள் என்ன, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நிலம் என்பதற்கு உரிய உறுப்பு மண்ணீரல், நீருக்குரிய உறுப்பு சிறுநீரகம், நெருப்புக்குரிய உறுப்பு இருதயம், காற்றுக்குரிய உறுப்பு நுரையீரல், விண் என்ற ஆகாயத்துக்குரிய உறுப்பு கல்லீரல். இந்த அஞ்சு உறுப்பு தான். இப்போது மொத்தத்திலேயே ஆற்றல் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுங்க, கல்லீரலுக்கு எந்த அளவுக்கு அங்கே இருக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த ஆற்றலை கொண்டு வச்சிட்டோம்னா, இங்கே ஏற்கனவே கம்மியாக இருக்குது, இப்போ மற்றதுல என்ன இன்னும்ல குறைஞ்சி போயிடும். அப்போ இப்போ அது இப்போ மண்ணீரலில் அதிகமாக தேங்கி இருக்குது, கல்லீரலில் குறையா இருக்குன்னா மண்ணீரல்லேருந்து எடுத்து அதுக்கு பேலன்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது என்ன ஆகிப்போச்சு, இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் எல்லாத்துலேயுமே குறையாக இருக்குது. அப்போ பேலன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் வந்துச்சு பாருங்கள் சித்தர்களுக்கு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆற்றலை உள்ளே கொடுத்து அதன் பிறகு அதை சமநிலைப்படுத்து அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல தான் அதுக்கு பேர் என்ன வந்தது, அங்கே ஆற்றலை உள்ளே கொடுக்கணும், உந்து ஆற்றலை உள்ளே கொடுத்து வெளியிலிருந்து உள்ளே கொடுத்து, ஏன்னா உள்ளே பற்றாக்குறையாக இருக்கு, பேலன்ஸ் பண்ணவும் முடியல. அப்போ உள்ளே கொடுத்து மருவிய உந்து என்று உள்ளே ஆற்றலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பேலன்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வாறு அந்த ஆற்றலை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது தான் மூலிகைகள். அதில் வந்ததாங்க சித்த மருத்துவம் பாருங்கள் முதல்ல வந்துச்சா, இல்லை சப்போர்ட்டிவாக தான் வந்தது. முதல்ல கூட குறையாக இருக்கும்போது பேலன்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம நிறையா அதை அழித்து டோட்டலாக அங்கே ஆற்றல் பற்றாக்குறை என்று வரும்பொழுது பற்றாக்குறையை சமன் செய்யக்கூடிய அளவுக்கான மருந்துகளை கொடுத்து என்ன செய்தார்கள், அப்புறம் பேலன்ஸ் பண்ணாங்க. இதுதான் மருத்துவம் இப்படி வந்தது. அப்போ ஆற்றலை ஒரு பக்கம் கொடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது, ஸ்தூலமான மருந்துகள் கொடுக்கப்பட்டது. கொடுத்த பிறகு அப்புறமேல் பேலன்ஸ் பண்ணாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, அந்த சித்த மருத்துவம் ஸ்தூலமாக மருந்து கொடுத்துட்டு அப்படியே விட்டுறாங்க. இப்போ இங்கே இந்த அக்குப்பஞ்சர் பண்ணுறவங்க ஹோமியோபதி பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ணிவிட்டு விட்டுறாங்க.
இப்போ அக்கப்பஞ்சனும் ஃபெயிலியர் ஆகுது, ஹோமியோபதியும் ஃபெயிலியர் ஆகுது, சித்த மருத்துவம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆற்றல் பற்றாக்குறையில் இருக்கும்போது என்ன பண்ணிடுறீங்க, நீங்கள் அந்த பேலன்ஸிங்குரிய டச்சை மட்டும் கொடுக்குறீங்க, அது சரியான மன உணர்வுக்குரிய மருந்து மட்டும் கொடுக்குறீங்க, ஹோமியோபதி மருந்து. இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவர்கள் ஃபெயிலியர் ஆகிறாங்க. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, மனசினுடைய அந்த சிம்டமை அவங்கள உட்கார வச்சு 2 மணி நேரம் அவங்கள்ட்ட அப்படியே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு அதற்குரிய மருந்தை தேர்வு செய்து விட்டேன், சரியான மருந்தை கொடுத்து விட்டேன், ஆனால் அப்படியும் அங்கே வேலை செய்யலை. அது ஏன் அப்படின்னா, சரியான மருந்து கொடுக்கப்பட்டு விட்டது, ஆனால் அங்கே என்ன இல்லை, உயிராற்றல் பற்றாக்குறையில் இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணணும், உயிராற்றலை உள்ளே கொடுத்து கொண்டு இதை செய்யணும். அப்போ என்ன பண்ணணும், காம்பினேஷன் வரணும். அதே மாதிரி அக்குப்பஞ்சர்லையும் சரியாக நாங்கள் பாயிண்ட்டை மட்டும் போட்டு பத்தாது. அப்போ என்ன பண்ணணும், பற்றாக்குறையாக இருந்தால் கொடுக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் நிறைய பேஷண்ட்டுக்கு சமநிலையும் இல்லை, பற்றாக்குறை நிறைய இருக்கிறது. அப்போ அந்த உயிராற்றல் பற்றாக்குறையை சமன் செய்யாமல் இந்த சமநிலைப்படுத்துவது என்பது இன்றைக்கு இயலாத காரியமாக இருக்கிறது. அதனால தான் இந்த மாற்று மருத்துவமும் சரியான மருத்துவமாக இருந்தாலும் அங்கும் முழுமையான ஒரு பலனுக்கு போகாமல் இருப்பதற்கு காரணம். இதை நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய அதை கண்டு உணர்ந்து கொண்டேன். இதை கொடுத்து கொண்டு செய்யும்போது எப்படி இருந்தது, அது இல்லாமல் இதை மட்டும் பேலன்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது என்று பல அனுபவங்களை பார்த்துவிட்டு பல மருத்துவர்களுக்கு இதை சொல்லும் பொழுது அவர்கள், நம்மெல்லாம் இத்தனை வருஷம் படிச்சுட்டு வந்து நம்ம டாக்டராக இருக்கோம், இவர் என்னத்தையோ போய் படிச்சுட்டு வந்து இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது, இப்படி ஒரு நிலை இருக்குது. அதிகமானவர்கள் அதை எடுத்துக்கொள்வது இல்லை, அப்படி தான் இருக்கிறது. பொதுவாக நம்ம மகரிஷி தத்துவத்தையே பார்த்திங்கன்னா, இந்த ஆசிரியர்கள் ப்ரொஃபஸர்கள்லாம் சொன்னோம்னா அதிகமாக எடுத்துக்க மாட்டேன்டாங்க. ஏன்னு கேட்டால், நம்ம என்ன பிஹெச்டி படித்து எவ்வளோ தத்துவம் படித்து வந்திருக்கோம், இவங்க என்னமோ சும்மா ஆளுநிதி ஆசிரியர்னு சொல்லிட்டு வந்தோடனே இவங்க இறை ஆசிரியர்னு சொல்லிட்டு இவங்க நமக்கு சொல்லித்தர்றதா, இவங்க சொல்லி நம்ம கேட்குறோம், இப்படின்னு ஒரு ஈகோ இருக்கிறது. இப்போது நம்மளுடைய வேலை, நாம் வந்து இதை சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், ஆற்றலை பெருக்கி கொண்டு இதையும் பண்ணணும். இந்த ஆற்றலை பெருக்குவதற்கு ஒன்று என்ன பண்ணணும், ஸ்தூலமாக என்ன பண்ணணும், மருவியை வந்து கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டும் இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இந்த ஆற்றலை பெருக்கிக்கிறதுக்கான இந்த ஒரு மருவியை உந்து அப்படின்னு சொன்னால், அதுக்கு தேவையில்லாமல் கொடுக்குறீங்க, இதுக்கு எதுக்கு சும்மா வெட்டியா 2000 ரூபா அப்படிங்கிற, நீங்கள் இதை மட்டும் கொடுங்க, இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது நீங்கள் அந்த ஆற்றலை அப்படி நீங்கள் மருந்து மூலமாக எடுக்கவில்லை என்று சொன்னால், தினமும் 2 மணி நேரம் பயிற்சி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லைங்க. ஏங்க நேரம் இல்லை, நாங்கள் வேலைக்கு போகணும், 1 லட்சம் சம்பாதிக்கணும். அந்த 1 லட்சம் சம்பாதிக்கிறதுல ஒரு 2000 ரூபாய்க்கு நீங்கள் இதை சாப்பிடுங்க, அதையும் சாப்பிட மாட்டோம்ங்க. ரைட்டா, இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் வைத்தியமே பண்ண முடியாது, நீங்கள் உடலை ஆரோக்கியம் செய்யவே முடியாது, நீங்கள் விஞ்ஞான மருத்துவத்துக்கு போய் சாகும் வரை மருந்து சாப்பிட்டு கொள்ளுங்கள்னு நான் அப்படியே அனுப்பிச்சி விட்டுறேன். அப்போ என்னாச்சுன்னு, இன்றைக்கி மக்களுடைய நிலை, ஒரு 2 மணி நேரம் பயிற்சி செய்யணும், செய்கிறதுக்கு முடியல, பயிற்சி செய்யலையா. அப்போ இந்த ஆற்றலை சமன் செய்வதற்கு என்ன பண்ணணும், அதற்கு இந்த ஒரு மருவியை உந்து என்ற இடத்துல அதை எடுத்துக்கொள்ளணும், அப்புறம் பேலன்ஸும் பண்ணணும். அப்போ பாருங்கள், இந்த பஞ்சபூத மருத்துவம் என்பது எப்படி இருக்கிறது, சமநிலைப்படுத்துவது, 5 பஞ்சபூதங்களையும் அதனுடைய உயிராற்றலை சமநிலைப்படுத்துவது தான் இந்த மருத்துவம். அது ஆற்றல் பற்றாக்குறையாக இருந்தால் ஆற்றலை கொடுத்து சமநிலைப்படுத்து என்பது தான் இந்த தத்துவம். ஆக இந்த பஞ்சபூத மருத்துவத்தின் அடிப்படை தத்துவத்தை இன்று நான் நமது சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். அதை பற்றிய இன்னும் ஆழமான தத்துவத்தை அடுத்த பகுதியிலே பார்ப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.